மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் முதல் பாகம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இணையம் முழுவதும் இந்த திரைப்படத்தை குறித்த விவாதங்கள் தான் இருந்து வருகிறது தமிழ் சினிமாவின் அறுபது வருட கனவு திரைப்படம் என்ற வகையில் பலரும் இந்த திரைப்படத்திற்காக பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இதனால் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் வழியான முதல் நாளிலேயே தமிழகத்தில் மட்டும் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வசூல் ஆனது இதன் மூலம் பொன்னியின் செல்வன் கமல்ஹாசனின் விக்ரம் திரைப்படத்தின் வசூல் ரெக்கார்டை உடைத்துள்ளது மேலும் தற்போது வரை இந்த திரைப்படம் உலகளவில் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் முன்னூறு கோடிகளை தாண்டி வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது எனினும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் அபார வெற்றியால் இந்த வாரம் வெளியாக வேண்டிய பல திரைப்படங்கள் தள்ளி போய் உள்ளனதா அதாவது அருண் விஜயின் பார்டர் சுந்தர்சியின் இயக்கத்தில் ஜீவா ஜெய் ஸ்ரீகாந்த் அம்ரிதா ஆகியோரின் நடிப்பில் உருவான காஃபி வித் காதல் மிர்ச்சி சிவா பிரியா ஆனந்த் ஆகியோரின் நடிப்பில் உருவான காசேதான் கடவுளடா மேலும் ரீ என்ற இன்னொரு திரைப்படம் என்று அத்தனை படங்களும் இன்று வெளியாக வேண்டிய படங்கள் ஆனால் பொன்னியின் செல்வனால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதா இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறார்களாம் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள்